ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாம்பஸ் கேட்டோடைய அன்னோனான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷு வார்ஜே பெட்கே நெட்ஒர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் வளர்த்தக்கூடிய பூனை வகைகள்னு பார்த்தா ஏகப்பட்டதுன்னு இருக்குது. அதே மாதிரி தான் காட்டு பூனைகள்லையும். காட்டு பூனைகள்னால் நம்ம சிங்கம் புலி மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. சிங்கம் புலி ஜாக்வார் மாதிரி தான் இந்த பாம்பஸ் கேட்டும். தென் அமெரிக்காவை பூர்வீகமாக இருக்கிற ஒரு சின்ன காட்டு பூனை தான் இந்த பாம்பஸ் கேட். இந்த பூனைக்கு புஷர் டெயில்னு இன்னொரு பெயரும் இருக்குது. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-7 கிலோ வரையும் இருக்கும். லென்த்து வந்துட்டு 46-75 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். இதை எவ்வளோ வருஷம் உயிர் வாழும்னு பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் 10-15 வருஷங்கள் வரையும் இந்த பாம்பஸ் கேட்னால் உயிர் வாழ முடியும். இந்த பாம்பஸ் கேட்டை எங்கெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும்லாம் பார்த்துட முடியாது. இந்த புல்வெளி பகுதிகள், வனப்பகுதிகள், சதுப்பு நிலங்கள், உள்ளிருந்த முள் புதிர்கள், மலைக்காடுகள் எல்லாம் இந்த பாம்பஸ் கேட் அதிகமாக பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பாம்பஸ் கேட் அதிகமாக உயிர் வாழும். பொதுவாக பாம்பஸ் கேட்டுக்கு புஷர் டெயில்னு ஒரு நிக்நேம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுசான நிக் நேம்ஸ் இந்த பாம்பஸ் கேட்டுகளுக்கு இருக்கு. அர்ஜென்டிங் பாம்பஸ் கேட், அதுக்கப்புறமா கட்டோ பஜீரோ. பஜீரோ அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாம்பஸ் கிராஸ் அப்படின்னு மீனிங். ஸோ இதுக்கு தான் பஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காட்டு பூனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெயர்களால் நிக் நேம்ஸ் வந்துட்டு இருக்கு. பஜீரோ, இந்த பச்சீரோங்கிறதுக்கு அர்த்தம் வந்துட்டு பாம்பஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லேன் இல்லையா. ஸோ இந்த பச்சீரோங்கிற இந்த வேர்டு ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு லோக்கல் லாங்குவேஜ், அதனால தான் இது கேட்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா பூனைகளுக்குமே பொதுவாக ஒரு சென்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த பூனைக்கும் ஒரு நல்ல சென்ஸ் வந்துட்டு இருக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு உணர்வு அதுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த உணர்வை வச்சு தான் அதுகளுக்கான தேவையான இரைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குது. இந்த பாம்பஸ் வகை ஒரு காலகட்டத்தில் கோலா கோலான்னு சொல்லக்கூடிய ஒரு பூனை வகையோடைய இனமாக தான் இருந்திருக்கு. இந்த பூனை வகை ரொம்பவே ரேர், அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாம்பஸ் கேட்டோடைய பாப்புலேஷன்ஸ் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே கம்மியாயிடுச்சு, அவ்வளோ சீக்கிரமாக பார்க்கவும் முடியாது. இந்த பூனை வகை என்னென்ன கலர்ஸ்லலாம் பார்க்க முடியும், என்னென்ன கலர்ஸ்லலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், எல்லோ, கிரே, ப்ரௌன், இந்த கலர்ஸ்லலாம் பாம்பஸ் கேட் அவைலபிளாக இருக்குது. இந்த காட்டு பூனை எதையெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா கினி பிக்ஸ், கோழியோடைய இந்த குட்டிகள், அதுக்கப்புறமா கோழி, பெங்குயின் பறவைகளுடைய முட்டை, சில பறவைகளுடைய முட்டைகள், இதையெல்லாம் சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. பெண் பாம்பஸ் பூனைகள் ஆவரேஜாக 1-3 இல்லைன்னா 5 பூனைகள் வரையும் குட்டி வைக்குமா. சவுத் அமெரிக்காவில் போனீங்கன்னா இந்த பாம்பஸ் கேட்டை உங்களால் நிறையவே பார்க்க முடியும். அதே மாதிரி சவுத் அமெரிக்கா மாதிரி அர்ஜென்டினா, பிரேசில் நாடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் காட்டு பூனைகளை வந்துட்டு நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அதை தவிர வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த பாம்பஸ் கேட்டை பார்த்துட முடியாது. பொதுவாக காட்டு பூனை அப்படின்னா ஒரு சில இடத்துல இருக்கும், பட் காட்டு பூனைகள்லேயே பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பாம்பஸ் கேட்டுன்னு சொன்னேன். ஸோ இந்த பாம்பஸ் கேட் பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குமே தவிர நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே ரேரான ஒரு பிரீடு. இந்த பாம்பஸ் கேட் காட்டு பூனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் பார்த்தீங்கன்னா அடியோட அழிஞ்சிருச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பஸ் கேட்டும் கூட கிடையாது. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா பாம்பஸ் கேட் வந்துட்டு இருக்கிற மாதிரி நானும் கேள்விப்பட்டதில்லை. நான் சர்ச் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாம்பஸ் கேட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த மாதிரியும் இந்தியாவில் வந்துட்டு கிடையாது. மேபி நம் பெரிய அந்த ஃபாரஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கும் இல்லையா,
அங்கே ஒன்று ரெண்டு இருக்க சான்ஸ் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாடுகள்னா ஒன்று பிரேசில், அர்ஜென்டினா, சவுத் அமெரிக்கா. இங்கே போனீங்கன்னா இந்த பாம்பஸ் கேட் வகைகளை பார்க்க முடியும். பாம்பஸ் கேட் பொதுவாக காட்டு பூனை அப்படின்னா பார்க்க முடியுமே தவிர, பட் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில வகைகள் வந்துட்டு ரொம்பவே ரேராக இருக்கும், அது நம்மளாலேயே பார்க்க முடியாது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த பாம்பஸ் கேட். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாம்பஸ் கேட்டோடைய அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ வந்துட்டு இந்த பூனைகளை ரொம்ப விரும்புகிற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.